ஒரு அழகான கிராமத்துல ராமுங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அந்த விவசாயிக்கு சொந்தமா லாலிங்கிற ஒரு பசு மாடும் டீனுங்குற ஒரு கோழியும் இருந்துச்சு ராமு விவசாயி வீட்டு முன்னாடி ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு அந்த மாமரத்துல ஒரு பழுத்த மாம்பழமும் ஒரு பச்சை மாங்காயும் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு பழுத்த மாம்பழம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதனால அந்த மாம்பழத்துக்கு தான் அழகு மீது கர்வம் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு அது எப்போதுமே தான் அழகை பத்தி பச்சை மாங்காய்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் என்ன அருமையான காதை பொழுது கதிர்கள் என் உடம்பே சொலிக்குது என்ன போல ஒரு அழகு இனி இந்த உலகத்துல பறந்துதான் வரணும் ஆனா உன்ன பாரு மரத்தோட இலை எங்க இருக்கு நீ எங்க இருக்கனே தெரியல ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல இருக்கீங்க நீ சொல்றது சரிதான் ஆனா நீயும் இந்த பச்சை நிறத்துல இருந்து தான் மஞ்சள் நிறத்துக்கு மாறி இருக்க அத மறந்துடாத அது சரிதான் ஆனால் உன் நிறம் இன்னும் மாறவில்லையே என்றைக்குமே உன்னை விட நான் தான் உயர்ந்தவள் இந்த மாதிரி மாங்காயும் மாம்பழமும் பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல மீனு குருவி அந்த மாமரத்தோட கிளையில வந்து உட்காந்துச்சு இத பார்த்த மாம்பழத்துக்கு கோபம் வந்துச்சு யார் நீ என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து அழுக்கான பறவையே உன்னோட அழுக்கு என் ஒட்டிக்கும் அப்புறம் என்னோட அழகு குறைஞ்சிரும் சுசு வேற எங்கேயாவது போய் உட்காரு அந்த அழகான சின்ன குருவி நீ என்னோட கிளைக்கு வா எவ்ளோ நேரம் வேணுமானாலும் என் கிளையில உட்காந்து நீ ஓய்வடு அப்படின்னு பச்சை மாங்காய் சொன்னதுமே மீனு குருவி அந்த பச்சை மாங்காயோட கிளையில போய் உட்கார்ந்துச்சு பச்சை மாங்காயே உங்களுக்கு ரொம்ப நன்றி நிஜமா நான் ரொம்ப களைப்பா இருக்கேன் கொஞ்ச நேரம் உங்க கிளையில இருந்து ஓய்வெடுத்துக்கிட்டு போறேன் தாராளமாக ஓய்வெடு சிறிய குருவி என்னால் முடிந்தவரை என் இலைகளால் உனக்கு குளிர்ந்த காற்றினை தருகிறேன் சிறிய குருவி உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் எனக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியும் ஆனால் நீ சரியாக சொல்கிறாயா என பாப்போம் எங்கள் இருவரில் யார் மிகவும் அழகாக இருக்கிறார் என்ன பொறுத்தவரை பச்சை பசையில் செழுமையா இருக்கிறது தான் அழகு அப்படி பார்த்தா இந்த பச்சை மாங்கா தான் ஏன் கண்ணுக்கு அழகா தெரியுது ஓஹோ உனக்கு நான் என் கிளையில இடம் தரலன்னு பச்சை மாங்கா தான் அழகுன்னு சொல்றியா உன்னை ஏதாவது திட்டிட போறேன் இங்கிருந்து போயிடு மாம்பழமே அழகின் மீதான இத்தகைய கர்வம் நல்லதல்ல அது நம்மையே அழித்துவிடும் விடும் அப்படின்னு சொல்லிட்டு குருவி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு அந்த குருவி சொல்வதை வைத்து நீதான் அழகு என்று பெருமைப்பட்டு கொள்ளாதே அந்த குருவி சொல்வது உண்மை அல்ல அட இதில் என்ன இருக்கிறது அழகு என்பது அவரவருடைய மனநிலையை பொறுத்தது என்னை பொறுத்தவரை மற்றவரிடம் அன்பாக நடப்பதுதான் உண்மையான அழகு இந்த மாதிரி பச்சை மாங்காயும் பழுத்த மாம்பழமும் பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல லாலியும் டீனுவும் ரொம்ப சோகமா அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்து நின்னாங்க பாத்தியா டீனு நம்ம முதலாளி நாம நிறைய பாலையும் முட்டையும் கொடுக்க போகணும்னு நினைக்கிறாரு ஆனா நமக்கு நிறைய உணவு அவரு தரவே மாட்டேங்குறாரு மாட்டேங்கிறாரு எனக்கும் அத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு பேசாம இந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு அப்படின்னா நீ என்னையும் கூட்டிட்டு போட்டினும் எங்க உணவு நிறைய கிடைக்குதோ அங்க நாம போய் வாழலாம் அப்படி பேசிக்கிட்ட லாலியும் டீனுவும் விவசாயியோட வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாரானாங்க இத பார்த்த பச்சை மாங்காய் சொல்லுச்சு லாலி டீனு ரெண்டு பேரும் எங்க போறீங்க நம்மளோட முதலாளி பாவம் இல்ல நீங்க நீங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்க முடிவு ரொம்ப சரி நீங்க போனாதான் முதலாளிக்கு உங்களோட அருமை தெரியும் முதலாளி உங்களை காணும்னு தேடி தேடி அலட்டும் அப்பதான் அவரு செய்த தப்பு அவருக்கு புரியும் வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் ஒரு யோசனை சொல்றேன் அதுபடி நீங்க செய்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு முதலாளி ரெண்டு மடங்கு உணவு தருவாரு என்ன ரெண்டு மடங்கு உணவு தருவாரா அப்படி என்ன யோசனை சொல்லு லாலி நீ வழக்கம் போல பால் கொடுப்பல்ல

இப்படி செய்தா யாராச்சும் ரெண்டு மடங்கு உணவு கொடுப்பாங்களா அப்படின்னு பழுத்த மாம்பழம் சொன்னதுக்கு பச்சை மாங்காய் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துச்சு அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு லாலியும் டீனுவும் பச்சை மாங்காய் சொன்னபடியே பாலும் கொடுக்கல முட்டையும் இடல அட உனக்கு என்னாச்சு லாலி ஏன் இன்னைக்கு நீ பால் கொடுக்க மாட்டேங்கிற உன்னை பார்த்தா உடம்பு சரி இல்லாத மாதிரியும் இல்ல என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அட டீனு நீயும் இன்னைக்கு முட்டை போடலையா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு அடடா நான் இருந்த வேலை அவசரத்துல உங்க ரெண்டு பேருக்கும் சரியா உணவு தரலன்னு நினைக்கிறேன் அதனால தான் ரெண்டு பேரும் இப்படி முட்டையும் பாலையும் கொடுக்காம இருக்கீங்க என்ன மன்னிச்சிடுங்க இனிமே உங்களுக்கு உணவு நிறைய தரேன் அப்படி சொன்ன ராம விவசாயி ரொம்ப வேகமா போய் கை நிறைய நிறைய புல்கட்டுகளையும் இனுக்கு நிறைய உணவையும் எடுத்துட்டு வந்தாரு எடுத்துட்டு வந்த உணவர் ரெண்டு பேருக்கும் கொடுத்தாரு லாலியும் டீனுவும் அந்த உணவர் தங்களுக்கு உதவி செய்த நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷம் பட்டாங்க அட பச்சை மாங்காயே நீ இவ்ளோ புத்திசாலியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை நம்ம முதலாளிக்கு வேலை அதிகம் அதனால தான் எங்களுக்கு சரியா உணவு தரல நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வயறார சாப்பிட்டோம் எல்லாம் நீ சொன்ன ஐடியாவில தான் உனக்கு ரொம்ப நன்றி என்ன பச்ச மாங்க புத்திசாலியா ஏதோ உங்க நல்ல நேரம் இல்லனா உங்க முதலாளி உங்க ரெண்டு பேரையும் இறைச்சிக்காரன் கிட்ட பாரு எது எப்படியோ உன்னால தான் பச்ச மாங்காயே நாங்க வெளிய போய் உணவுக்காக கஷ்டப்படல நன்றி எல்லாம் எதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாம எல்லாருமே இனிமே பிரியாம இதே இடத்துல இருக்க போறது நினைச்சா அப்படியே அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சு சூரியன் மெது மெதுவா மறைய ஆரம்பிச்சது அந்த சமயத்தில ஒரு சின்ன காக்கா அழுதுகிட்டே அந்த மாமரத்து மேல அமர்ந்திருந்தச்சு அட குழந்த ஏன் அழுகிற உனக்கு என்னாச்சு சாய்ந்தர நேரம் ஆக போகுது நீ உன் வீட்டுக்கு போகலையா இல்ல நான் போக மாட்டேன் இனிமே எங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன் நான் சாப்பாடு சாப்பிட்டேனே எங்க அம்மா என்ன அடிச்சிடாங்க அச்சோ எவ்வளோ பெரிய கொடுமைக்காரியா இருக்க உங்க அம்மா சின்ன காக்கே நீ இன்னைக்கு உன் வீட்டுக்கு போகாத இன்னைக்கு முழுசா உன்னை காணலைனா தான் உங்க அம்மா நீ இனிமே நிறைய சாப்பாடு சாப்பிட்டாலும் உன்னை அடிக்க மாட்டாங்க இந்த மரத்திலேயே இருந்துக்கோ சரியா குழந்த இங்க பாரு நிறைய சாப்பாடு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அதனாலதான் உங்க அம்மா கொஞ்சமா சாப்பிடுன்னு ஒன்னு அடிச்சிருப்பாங்க நீ வேணா இப்போ வீட்டுக்கு போய் பாரு உங்க அம்மா உன்னை காணலன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க இதனாலதான் எங்க அம்மா என்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி பச்சை நான் இப்பவே அப்படி சின்ன காக்கா ரொம்ப வேகமா தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக அதனோட வீட்டுக்கு போச்சு ராஜு என் அன்பு மகனே நீ எங்கடா போயிருந்த உன்னை காணலன்னு அம்மா எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா என்ன மன்னிச்சிடுங்க அம்மா நீங்க என்ன அடிச்சிட்டீங்கன்னு கோவத்துல நான் நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தூரம் பறந்து ஒரு மாமரத்துல போய் உட்கார்ந்தேன் அப்பதான் ஒரு பச்சை மாங்காய் அக்கா சொன்னதுமே ரெண்டு காகங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க தன்னோட மகன் திருந்துறதுக்கு காரணமா இருந்த அந்த பச்சை மாங்காவ பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க அன்னைக்கு ராத்திரி அந்த காக்கை குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா தூங்கினாங்க அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு அப்பா காகம் அம்மா கிட்ட சொல்லுச்சு ராணி நம்ம பையன் நம்ம வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு காரணமா இருந்த அந்த பச்சை மாங்காவ பார்த்து நான் நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன் ரொம்ப நல்ல விஷயங்க என் சார்பிலையும் அந்த பச்சை மாங்காக்கு நன்றி சொல்லிடுங்க உடனே அப்பா காகமும் ரொம்ப தூரம் பறந்து அந்த விவசாயியோட வீட்டுக்கு வந்துச்சு மாமரத்தோட கிளையில உட்காந்து பச்சை மாங்காய பாத்துச்சு பச்சை மாங்காய உங்களுக்கு ரொம்ப நன்றி நேற்றுக்கு எங்க பையன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் உங்களால தான் எங்க பையன் எனக்கு திரும்பி கிடைச்சிருக்கான் நீங்க செய்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் இதுல என்ன இருக்கிறது உங்க பையன் உங்களுக்கு திரும்பி கிடைச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்பல்ல புரியுது ஏன் அந்த சின்ன காக்கா வீட்டை விட்டு ஓடி வந்துச்சேன்னு உன் கண்ண பாரு நேரத்தை பாரு உன்னை பாக்குறதுக்கே பிடிக்காம தான் அது ஓடி வந்திருக்கு இப்படி ஒரு அசிங்கமான உருவம் அப்பாவா இருந்தா எந்த பிள்ளைதான் வீட்டுல இருக்கும் போது மாங்காயே என்ன பத்தி உனக்கு தெரியாது இதுக்கு மேல எதுவும் பேசாத பேசுனா என்ன பண்ணுவ தள்ளி போயின் உன்னோட நேரம் எனக்கும் ஒட்டிக்கும் சுசு ஓடிப்போ இந்த மாதிரி மாங்காய் நிறைய கொடுமையான வார்த்தைகளால அப்பா காகத்தை மேலும் மேலும் கோபப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டல்ல இன்னையோட உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்காக ரொம்ப வேகமா பக்கத்துல இருந்த மாட்டு தொழுக்குள்ளாடி போச்சு அங்கிருந்த வாளியை எடுத்துக்கிட்டு மாட்டு தொழுகத்தை விட்டு வெளியே வந்துச்சு இத பார்த்த விவசாயி காக்காவை துரத்த ஆரம்பிச்சாரு காக்கா எங்க போற நில்லு வாலிய குடு வாலிய குடு அப்பா காகமும் தான் எடுத்த வாலிய வேகமா பறந்து அந்த பழுத்த மாம்பழத்தோட மேல வச்சிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு அப்பாடா நல்ல வேலை காகம் வாலியா மரத்து மேல வச்சுட்டு போயிடுச்சு அடடா என்ன அழகான பழுத்த மாம்பழம் இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இத சாப்பிட்டா ரொம்ப இனிப்பா இருக்கும் போல அப்படி சொன்ன விவசாயி ஒரு பெரிய கம்ப எடுத்துக்கிட்டு அந்த மாம்பழத்தை நோக்கி அடிக்க ஆரம்பிச்சாரு அப்படியே அந்த கீழே கீழே தள்ளி விட்டாரு தன்னோட திமிரான அநியாயமா அந்த மாம்பழம் விழுந்து விவசாயி அந்த மாம்பழத்தை வெட்டி ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாரு இத பாத்துக்கிட்டு இருந்த பச்சை மாங்காய் சொல்லுச்சு அளவுக்கு அதிகமான ஆணவத்தால் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தினால் இறுதியில் இதன் விளைவு இப்படித்தான் இருக்கும் பசங்களா இந்த நாம என்ன கத்துக்கிட்டோம்னா ஆணவமான பேச்சு என்னைக்குமே அழிவை தான் கொடுக்கும் அதனால என்னைக்குமே யாருக்கிட்டையுமே ஆணவ பேச்சு பேசக்கூடாது முடிஞ்ச அளவு எல்லார்கிட்டையும் அன்பாகவும் பணிவாகவும் தான் பேசணும் நண்பர்களே இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம் நமது சப்ஸ்கிரைபர் முகமது யாசின் என்பவர் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் கூற சொல்லியுள்ளார் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் ஹாப்பி பர்த்டே நந்தினி என்பவர் பாலகிருஷ்ணன் என்ற பெயரை சொல்ல சொல்லியுள்ளார் ஹாய் பாலகிருஷ்ணன் அசோக் என்பவர் முருகன் மஞ்சுளா என்ற அவருடைய அப்பா அம்மா பெயரை சொல்ல சொல்லியுள்ளார் பிரியா என்பவர் அவருடைய கணவர் வேம்பரசனுக்கு ஹாய் ஹாய் சத்யா என்பவர் இந்துமதி ஹரிஹரன் இவங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க உங்க மூணு பேருக்கும் ஒரு பெரிய ஹாய் ரேணு பிரியா என்பவர் தன்சிகா ஹஸ்பண்ட் சா என்ற பெயரை சொல்ல சொல்லியுள்ளார் ஹாய் நிஷா குட்டி நீங்கள் அழைத்து வரும் அன்புக்கு மிக்க நன்றி ஹாய் சிவன் மகன் மணி என்பவர் கௌதம் கவின் என்ற பெயரை சொல்ல சொல்லியுள்ளார் ஹாய் ஸ்ரீ சக்தி சுமதி முருகன் என்பவர் தர்ஷன் என்ற பெயரை சொல்ல சொல்லியுள்ளார் நிலா ஸ்ரீ செங்குட்டுவன் உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாய் கனிமொழி பிரீத்திமா என்பவர் யுத்திகா என்ற பெயரை சொல்ல சொல்லியுள்ளார் ஹாய் யுத்திகா கலை என்பவர் வேதாக்ஷனி என்ற பெயரை சொல்ல சொல்லியுள்ளார் ஹாய் ரசிகா ஹாய் ரோஷ்னி ஹாய் அறிவழகன் ஹாய் சிவானி ஹாய் மெல்வின் ஹாய் க்ளோரி சரண்யா என்பவர் ஜஸ்மி மற்றும் ஜெனிபருக்கு காய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் ஜஸ்மி ஹாய் ஜெனிபர் கலை கார்த்திக் என்பவர் வேதாக்ஷ்னி இனியா ஸ்ரீமதி வைசாலி தக்ஷன்யா ஸ்ரீ எல்லாருக்கும் ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் குமார் என்பவர் பிரேம்நாத் என்ற பெயரை சொல்ல சொல்லியுள்ளார் ஹாய் சுபலக்ஷ்மி ஹாய் ஹரிணி ஹாய் சங்கீதா நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி